இடத்தில் செய்யப்படுகின்ற சில வணக்க வழிபாடுகளை பற்றி அவ்வப்போது நமக்கு மத்தியிலே இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே படுபயங்கரமான கருத்துக்களை எல்லாம் பேசுகின்ற நிலைப்பாடுகளை பார்க்கலாம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், இந்த மாதம் வந்த மாத்திரத்திலே தராவி தொழுகை ஒன்று உண்டா இல்லையா என்று விமர்சனம் நடைபெறும். அந்த தராவி தொழுகைக்கு ரக்காயத்துகள் எத்தனை, எட்டா இருபதா, இருபது பிளஸ் மூன்று என்று நம்மை போன்ற ஏகத்துவாதிகள் தொழுவார்கள். இந்த கருத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் இருபது பிளஸ் மூன்று என்று அவர்கள் தொழுவார்கள். இந்த கருத்து இது சரியா அது சரியா, எப்படி தொழலாம், எதற்கு ஆதாரம் இருக்கிறது என்பதெல்லாம் ஒவ்வொரு வருடமும் இந்த கருத்து ரமலான் வரும்போதே இதுவும் சேர்ந்தே வருகிறது. அதே போன்று சஹர் பாங்கு, இது கூடுமா கூடாதா, இதுவும் சேர்ந்து வரும். அதைவிட இன்னொரு முக்கியமான விவகாரம் பிறை விவகாரம், நோன்பை பிறையை பார்த்து வைக்க வேண்டுமா அல்லது பார்க்காமல் வைக்கலாமா, அல்லது ஏதாவது ஒரு பகுதியிலே தென்பட்டால் தெரிகிறது என்றால் உலகத்தில் எங்க தெரிந்தாலும் அதை கணக்கில் வைத்துக் கொண்டு நாம் நோன்பை வைக்கலாமா, இது ஒவ்வொரு வருடமும் இவைகளெல்லாம் இந்த ரமலானை தொடர்ந்து இது போன்ற கருத்து மோதல்கள் விமர்சனங்கள் வருகிறது. அது இந்த வருடமும் அது விதிவிலக்கல்ல, ஒவ்வொரு வருடமும் இது போன்று வரும். ஒரு நேரத்தில் எட்டா இருபதா என்பது கடுமையான பிரச்சனை எல்லாம் ஆகினது. எட்டு ரக்காயத்து தொழக்கூடியவர்கள் ஒரு கருத்தையும், இருபது ரக்காயத்து தொழக்கூடியவர்கள் ஒரு கருத்தையும் வைக்கின்ற பொழுது பள்ளிவாசல்களே அடிதடி என்ற அளவுக்கெல்லாம் சென்றது. இது ரமலான் முடிந்துவிடும் என்றால் அதற்கு பின்னால் இதை பற்றி பேசுவதற்கோ வாய் திறப்பதற்கோ ரெண்டு தரப்புல நாதியும் இருக்காது. இது வரும், ரமலான் வரும், அதோடு இது சேர்ந்த இந்த சர்ச்சைகளும் வரும். இது முடிந்ததற்கு பின்னால் பேசுவதற்கு வழி இல்லை. எது எப்படி இருந்தாலும் ஏகத்துவாதிகளாக இருக்கக்கூடிய நாம் இது போன்ற மசாயில் விவகாரங்களாக ஒரு விவகாரம் வருகிறது என்றால், ஒரு பிரச்சனை வருகிறது என்றால், இந்த பிரச்சனையை எப்படி நாம் அணுகுவது? இது போன்ற கருத்து மோதல் நபி அவருடைய காலத்துக்கு அடுத்த காலத்தில் இருந்து கியாமத்து நாள் வரை வரத்தான் செய்யும். ஒருவர் ஒன்றை கூடும் என்பார், இன்னொன்று அதை கூடாது என்பார், இது சரி என்பார், இது சரியில்லை என்பார், இவைகளெல்லாம் வந்து கொண்டேதான் இருக்கும். இது யாரும் அணை போட்டு நிறுத்த இயலவே இயலாது. எத்தனை அமைப்புகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பேர் ஒற்றுமையை பற்றி பேசினாலும் சரி, அத்தனை பேர்கள்டும் இது போன்ற கருத்து மோதல்கள் கண்டிப்பாக இருக்கும். இது போன்ற பிரச்சனைகள் வருகின்ற அந்த நேரத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ளணும், ஒரு ஏகத்துவாதி எப்படி நடந்து கொள்ளணும், இதுதான் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விவகாரம். சில ஆட்கள் இது போன்ற பிரச்சனை வரும்போதே அவங்களாக ஒரு முடிவு எடுத்துக்கிடுவாங்க. என்ன முடிவு? அவன் அதை சொல்றான், இவன் இதை சொல்றான், எல்லாரும் ஒரு முடிவு பண்ணி சரியா சொல்லுங்க, அப்புறம் நான் ஏத்துக்கிறேன். ஒரே குழப்பமா இருக்கப்பா, உங்க நஜாத்து கொள்கைனாலே இவ்வளவு குழப்பமா, தௌஹீத் கொள்கைனாலேயே இவ்வளவு குழப்பமா என்ற விமர்சனமும் சேர்த்து, அதனால இது எதுவுமே சரியில்லை, இன்னமும் அந்த கொள்கை ரொம்ப கரெக்டாக, இது போன்ற கருத்து மோதல்களை இல்லாத அளவுக்கு, எந்த விதமான பிரச்சனை இல்லாத அளவுக்கு அவங்க கொள்கை இருக்கிற மாதிரியும், நம்மள்கிட்ட மாத்திரம்தான் இந்த மோதல் இருக்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்க. ஆனா அது ஆதாரம் இல்லை, அது சரியான கருத்தும் இல்லை. வரத்தான் செய்யும், எத்தனை எத்தனை மசாயில் பிரச்சனைகள் இருக்குதோ அவ்வளவு கருத்துகள் வரத்தான் செய்யும். வந்தால் ஒரு மூமின் எப்படி எடுக்கிறது? அப்படியே இவ்வளவு பிரச்சனையா, இது எல்லாம் நான் ஆய்வு பண்ண முடியுமா, இப்படி எல்லாம் அலசி ஆராய்ந்து முடிவு பண்ண முடியுமா என்று அப்படியே ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் சரியில்லை என்று போறது ஒரு மூமினுடைய வழி அல்ல. அப்படி என்றால் மூமினி எப்படி நடக்கணும்? மூமினி எப்படி நடக்க வேண்டும் என்றால், எந்த விவகாரமா இருந்தாலும், மசாயில் பிரச்சனையா இருக்கட்டும், அகீதா கொள்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும், நம்முடைய குடும்ப வாழ்க்கை அது சம்பந்தமான பிரச்சனையா இருக்கட்டும், வேறு விவகாரமா இருந்தாலும் அதற்கு இஸ்லாம் ஒரு அடிப்படையான ஒரு விவகாரத்தை நமக்கு மையமாக வைத்திருக்கிறது. என்ன விஷயம்?
எவ்வளவு சிக்கல் வரட்டும், எவ்வளவு கருத்து மோதல்கள் வரட்டும், ஒவ்வொரு நேரத்திலையும் இந்த பிரச்சனைகள் வருகின்ற பொழுது இது அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்தார்களா இதை பார்த்தா போதும். சில நேரங்களில் என்ன செஞ்சிடும் அப்படின்னா, இவ்வளவு பிரச்சனை வரும்போது தீர்வு எடுக்கின்ற அந்த நேரத்தில் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்துறோம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், இந்த 20-8 நீங்க பாருங்களேன், 20-8 என்று வருகின்ற பொழுது தக்கன சில ஆட்கள் என்ன முடிவு எடுப்பாங்கன்னா, சரி 20 தொழுதுட்டு போயிருவோமே அப்படி முடிவு எடுப்பாங்க. ஏன் அப்படி அவங்க எடுக்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் 20 தொழல தெரியும், சஹாபாக்கள் அவங்களும் தொழல தெரியும். அப்ப நபி அவருடைய காலத்தில் ரசூலாவே காட்டி தராத ஒரு சுண்ணத்தை ஏப்பா நீ தொழுகிற அப்படி நீங்க கேட்டீங்கன்னா, தொழுதா என்ன நன்மையா தீமையா? 4 ரக்காத்த 8 ரக்காத்த தொழுதா என்ன தீமையாப்பா? அல்லாவுக்கான தொழுகிறேன், நான் முருகனுக்கா தொழுகிறேன், ஏசுநாதருக்கா நான் தொழுகிறேன், அல்லாவைத்தான தொழுகிறேன். சரி இருந்துட்டு போட்டோம், நீங்க 8 ரக்கன்னு சொல்றீங்களே அதை இருந்துட்டு போட்டோம், நான் அல்லாவுக்காக வேண்டி கூட ஒரு 4 தொழுகிறேன், கூட ஒரு 12 நான் சேர்த்து தொழுகிறேன், இது என்ன பெரிய தப்பா அப்படின்ட்டு போயிடுறாங்க. அதுதான் தப்பு. இதுல என்ன விவகாரம் என்றால், நன்மையை தீர்மானிப்பது நீங்களும் நானும் கிடையாது, படைத்த ரப்பு தாலமின் தீர்மானிக்கணும். 8 என்று சொன்னார், அந்த 8 தான் நிக்கணும். 12 என்று சொன்னார், அவன் சொன்னது தான் நிக்கணும். ஏன் விருப்பத்தை அங்க திணிக்கின்ற பொழுதுதான் மார்க்கத்துல கருத்து மோதல்களும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் ஏற்படுது. என்றைக்கெல்லாம் நாம இதை மறுக்கிறோமோ அல்லது மறந்து போய்கிடுதோமோ அன்றைக்கெல்லாம் இவ்வளவு பிரச்சனை வருது. அதே மாதிரி இஸ்லாம் இதற்கு ஒரு அடிப்படையான விஷயங்களை நமக்கு சொல்லி தருகிறது. ஒமா கானலி மூமினின் ஒலா மூமினத்தின் இதா கலல்லாகு ரசூலுகு அம்ரன் இதெல்லாம் அடிப்படையில் ஆரம்பம் முதல் இன்று வரையிலையும் நாம பேசப்படுகின்ற நாம கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், ஒரு மூமினான ஆண் மூமினான பெண் யாராக இருந்தாலும் அவர்களுடைய விவகாரத்தில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் இதுதான் மார்க்கம் என்று அவர்கள் தீர்மானித்து விட்டால், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரோ இதுதான் மார்க்க சட்டம் என்று தீர்மானித்து விட்டால், ஒரு மூமினான ஆணுக்கோ மூமினான பெண்ணுக்கோ அதிலே மாற்று அபிப்பிராயம் கொள்வதற்கு எந்த உரிமையும் அவர்களுக்கு கிடையாது. இதை இன்னொரு கோணத்தில் சொல்ல வேண்டும் என்றால், அறிவை பயன்படுத்துவதற்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஒன்று இபாதத்து என்று வந்துவிடும் என்றால், ஒரு மார்க்கம் என்று வந்துவிடும் என்றால், ஒரு வணக்கம் என்று வந்துவிடும் என்றால், நான் என் மூளையை போட்டு சிந்திச்சு இது கூடும் இது கூடாது என்று சொல்வதற்கு முதல்ல எனக்கு ரைட்ஸ் இருக்கானா? இஸ்லாத்தின் அடிப்படையில் எனக்கு இப்படி சிந்திப்பதற்கு ரைட்ஸ் கிடையாது. மார்க்கத்தின் அடிப்படையில் ஏன் 8 தொழுதா 20 தொழுதா என்ன அது நன்மை தானே இப்படின்னு உன்னுடைய சிந்தனை. இப்படி சிந்திக்கிறதுக்கு முதலில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் உனக்கு அனுமதி தந்திருக்கிறாங்களா? நன்மை தானே, இது செஞ்சா என்ன தப்பா என்று யோசிப்பதற்கு, வணக்கத்துல இப்படி ஒன்று புதுமையை திணிப்பதற்கு நீ காரணத்தை கற்பிக்கிறிய, நீனா ஒரு காரணத்தை உருவாக்குறிய. இப்படி காரணத்தை உருவாக்குவதற்கு உனக்கு ஏதாவது ரைட்ஸ் இருக்குதா? உனக்கு சிந்தனை அங்க கிடையாது, சிந்திக்க கூடாது. உலக விஷயத்தை நீ சிந்திச்சுட்டு போ, எப்படி சைக்கிள் ஓட்டணும் அதை சிந்தி, எப்படி பைக் ஓட்டணும் அதை சிந்தி, எப்படி கார் ஓட்டணும் அதை சிந்தி, டிராபிக் கூடுதலா இருந்தாச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ரூல்ஸ் கண்டிஷனை கொண்டு வரலாம் அதை சிந்திச்சுட்டு போ. இன்னைக்கு 4 ரக்காத் தொழலாமா 8 ரக்காத் தொழலாமா இதை போய் சிந்திக்க முடியுமா? எனக்கு மட்டும் அறிவு இல்ல, நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்போம் அப்படி முடிவு எடுத்து இதை தீர்மானிக்க முடியுமா? அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், எவனுக்கும் இந்த ரைட்ஸ் கிடையாது. இந்த மூமினான ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் யாரா இருந்தாலும் மார்க்க விவகாரத்தில் நீ சிந்தனை செலுத்துவதற்கோ அதை உன்னுடைய முடிவுக்கு விட்டு ஆய்வு செய்வதற்கோ உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. என்ன செய்யலாம், இதை செஞ்சாங்களா செய்யலையா? இதுக்கு வேணா நீ குர்ஆன் ஹதீஸ் தேடி பாரு, 4 தொழுதாங்களா 8 தொழுதாங்களா அதை யோசிச்சு பாரு, ரமலான்ல நோன்பு வச்சாங்களா வேற காலத்துல நோன்பு வச்சாங்களா அதை போய் ஹதீஸ் ஆயத்துல இருக்குது அதுக்கு தேடி, அதுக்கு உன்னுடைய அறிவை பயன்படுத்தி. நான் வந்து இன்னைக்கு எனக்கு நேரம் ரொம்ப நேரம் இருக்குது, ஆனா நான் லுஹர நான் 10 ஆக்குவேன் இது உனக்கு ரைட்ஸ் இல்ல, இல்ல எனக்கு சீக்கிரமா போகணும் ஆனா லுஹர நான் 2 ஆக்கிருவேன் இது உனக்கு ரைட்ஸ் இல்ல, உனக்கு உரிமையே கிடையாது என்று அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்ல காட்டுகிறான். இந்த ஆயத்தை நாம எப்படி